தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள அந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 13 பேரினுடைய குடும்பத்தாருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியோடு மேலும் கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த 2018 ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையை நிரந்தரமாக மூடக்கூறி தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், காயங்கள் குறித்து மற்றும் பொதுமக்கள் மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்தெல்லாம் விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையமானது அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் விசாரணை மேற்கொண்டு தமிழக அரசிற்கு அறிக்கை அளித்திருந்தது. இந்த அறிக்கையும் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது விவாதத்திற்கு வைக்கப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர் கூட தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தாருக்கு ஏற்கனவே வழங்கிய நிதியோடு கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாகத்தான் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கக்கூடிய 13 பேருடைய குடும்பத்தாருக்கு கூடுதலாக தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். மேலும் மொத்தமாக 65 லட்சம் ரூபாயினை முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.